ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹார்ட் மீடியா. இன்றைக்கி நம்ம ஹார்ட் மீடியா சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் சைடு இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசனு, இது வந்து விற்றுட்ருந்தாங்க. இதை நான் வாங்கி இதனால் என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்கள் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு ரெண்டு டிஷ்ஷாவது இதில் நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா நான் வாங்கியிருக்கிறது 1 kg கிழங்கு தான், அதனால் அதில் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் சிப்ஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து இதை வந்து வேக வச்சு அந்த கிழங்கை உரிச்சு தோலை உரிச்சிட்டு அதை வந்து நம்ம போண்டா மாதிரி போட போகிறோம், ஸ்வீட் போண்டா. அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கிழங்கு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி முன்னாடி பக்கமும் இந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கோங்க, கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த அதில் நம்ம வந்து இப்போ கிழங்கு வந்து அவிக்கிறதுக்காக குக்கரில் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா குக்கரில் சீக்கிரமாக குக் ஆகுன்றதுக்காக தான். நான் வந்து சிப்ஸுக்கு வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக மட்டும் கிழங்கு வைக்கிறேன். அது வந்து நம்மளுக்கு நார்மல் சைஸில் இருந்தால் போதும். பெரிய சைஸும் இந்த ஒரு 4 கிழங்கு மட்டும் சிப்ஸுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம அவிச்சு ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்றத பார்த்துடலாம். விசில் இல்லை, 2 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணோம். கிழங்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு, 2 விசிலே நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணி வந்து இப்போ நம்ம வடிகட்டிட்டு வந்துடலாம். பச்சை தண்ணி விட்டும் ஒரு வாஷ் பண்ணிருக்கேன், இந்த சூடு வந்து நம்ம கைக்கு கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த மேலே இருக்க தோலை நம்ம உரிச்சிட்டு இந்த இதில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சுடுது, கொஞ்சம் பச்சை தண்ணி இதில் வேணால் விட்டுக்கோங்க. கிழங்கு சூடாக இருக்குன்றதுனால நம்ம தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுதான் இப்போ விடுப்பா, இதுதான் இப்போ நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருள். 2 பச்சை மிளகாய், நல்லா நீட்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால பெரிய மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான் இப்போ இது செய்ய தேவையான பொருள். இப்போ நம்ம வானலும் வச்சாச்சு, வானல் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஒன்றும் தண்ணி இல்லைன்றதுனால நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் ஆயில் எடுத்து ஊற்றிருக்கேன். இந்த கிழங்குலாம் வந்து நல்லா இப்படி மசிப்பிக்கோங்க. இந்த கையால் இப்படி மசிப்பினோம்னாவே நல்லா குழஞ்சிருக்கு, இப்படி மசிப்பினோம்னாவே போதுமானது. இந்த மாதிரி மசிப்பிட்டு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி இதில் நம்ம சேர்த்து தான் வேக வச்சோன்றதுனால உப்பு இது கூட சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு பத்தாத மாதிரி கம்மியாக ஃபில் பண்ணிங்கன்னா வேணால் கொஞ்சம் நான் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு கையால் நல்லா மசிப்பி விடுங்க. இது வந்து நம்ம போண்டா செய்யறதுக்கு நான் அவிச்ச கிழங்குலே பாருங்கள் ஒரு 4 கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து டைரெக்டாகவே சாப்பிட்லாம். எனக்கெலாம் வந்து தோலோட சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஏன்னா இந்த உப்பு நம்ம போட்டதெல்லாம் இந்த தோலில் ஏறி இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த உப்பு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த ஒரு உள்ளங்கை அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரெடி பண்ணியாச்சு. இது வந்து அரிசி மாவும் மைதா மாவும், மைதா மாவு ரெண்டு அளவுனா, அதாவது நீங்கள் எந்த கப்பில் வைக்கிறீங்களோ அந்த கப்புக்கு. நான் ஒரு சின்ன கப்பால் வச்சேன், 2 கப்பு. 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதில் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. நம்ம சுயம் சொல்லுவோம்ல, அது எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்காக. இதை வந்து நம்ம ஒரு உருண்டையாக உருட்டிக்கணும். இந்த உருண்டையாக உருட்டி சுயம் மாதிரியே தான் இது உள்ள வந்து இப்படி டிப் பண்ணிக்கோங்க. இப்படி டிப் பண்ணி எல்லா இடமும் முழுகிற மாதிரி வச்சு, ஏன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போகும் அந்த கிழங்கு, அதுக்காக இப்படி வச்சு போடணும். ஒரு நார்மல் சைஸில் போடுங்க, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் வேகணும்ல. ஆல்ரெடி வெந்தது தான், இருந்தாலும் நம்ம டேஸ்ட் கொஞ்சம் மாறி வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் மீடியமான சைஸில் போட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. அந்த கிழங்குள்ள இருக்க ஸ்வீட்டு வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சுகரு இல்லைன்னா வெள்ளம் ஏதாவது சேர்த்துக்கலாம் நீங்கள். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இதுவே நார்மலாக இருக்குன்றதுனால நான் போதுன்ட்டு விட்டேன்.
இந்த போண்டா பாருங்க, நம்ம மைதா மாவும் அரிசி மாவும் சேர்த்ததுனால மேலே வந்து கிறிஸ்பியாக தெரியும் நம்மளுக்கு. உள்ளார பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்லேயே ரோல் ரோலாக நல்லா பண்ணி வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில். அப்படின்னா கடைக்கடை இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இது வந்துட்டு இருக்கும் போதே இங்கே குட்டி குட்டியாக ரோல் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இப்படி பிடிச்சி பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம எத்தனை ரவுண்ட் உருண்டை பிடிக்க முடியுமோ பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கடைக்கடை நம்ம போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி ரோல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி இருந்தால் தான் இது மாதிரி ஃபஸ்ட்லேயே ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து இதில் போட்டு ஒரு டிப் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் கடைக்கடைன்னு போகிறதுக்கு. இதுதான் நல்ல ஒரு ஷார்ட்கட்டு. ஏன்னா மாவை வந்து கையில் ஓட்டிட்டு சீக்கிரமாக நம்மளுக்கு ரோல் வராது, ரவுண்ட் ரோல் வராதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி இப்படி போட்டு போட்டு ஒரு டிப் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். இதை வந்து சுய உருண்டை இது மாதிரி தான் செய்வாங்க. கடலைப்பருப்பு வச்சு இந்த பச்சரிசி மாவில் கலந்து போடுவாங்க. இது வந்து கிழங்கால சுயம், அதாவது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோங்க. இதை ஸ்வீட் போண்டான்னு சொல்லுவாங்க. முழுக்க வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்சது தான். மேலே மட்டும்தான் அரிசி மாவும் மைதா மாவும் கலந்து நம்ம இதை மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா தனியாக கிழங்கு போட்டால் பிரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாத சுயம் எப்படி செய்வோமோ, கடலைப்பருப்பை வேக வச்சு எப்படி அரிசி மாவில் டிப் பண்ணி போடுவோமோ, அதே மாதிரியே வந்து ஒரு ஸ்வீட் சுயம் அப்படின்னா இது கிழங்கால முழுக்க முழுக்க நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தான் உள்ளார யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. ஆனால் சிலருக்கு வந்து மூட்டு வலி வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்க சத்தும் இதில் எந்த அளவுக்கு மூட்டு வலிக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி சத்து உள்ளதும் இந்த இதை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே தெரியும், மேலே பார்த்தா உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.